கூடிய தேங்காய் நம்மளுக்கு இலவாக கிடைக்குது. ஆனால் ஒவ்வொரு தேங்காய் உரிக்கும் போதும் ரொம்ப ஒரு அபாயகரமான வேலையை செஞ்சுட்டு உரிக்கிறாங்க. கம்பி கடப்பறையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாயிண்டாக இருக்குது, ஊசியை கட்டி ரொம்ப கூர்மையாக இருக்குது. இப்போ வாங்க அவங்ககிட்ட நேரடியாக போய் அந்த உரியலை பார்ப்போம். மாமா சில்ல கொடுங்க அங்கிட்ட, யூடியூப்ல வர போறீங்க, யூடியூப் சேனல் கஷ்டம் எடுத்து யூடியூப்ல போடுங்க. எங்களுக்கும் பாக்குறாங்க, எங்களையும் கொஞ்சம் பார்க்க போடுங்க, கஷ்டப்படுங்க. நம்ம கடை கடையை நல்லா யூடியூப்ல போட்டு ஃபேமஸ் ஆகுங்க. சோளம் ஒன்றால் அந்த பதிவு பண்ணுறேன் பாருங்கள், கம்பி எவ்வளவு ஒரு ஷார்ப்பாக இருக்குங்க. கர்ணன் தப்புனா மரணம் மாதிரி. ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து இந்த பதிவு எல்லாம் செய்யலை. இது சங்கம் கிடையாது, கிட்டத்தட்ட சோளம் ஒன்றால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே பொறியாளர் இருக்காங்க. இது முறையாக வந்து பதிவு பண்ணலை. கம்பியெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்க. அடே ஒரு நிமிஷம், நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த உரியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 20 வருஷமாக இருக்கீங்க. முறையாக அதுவும் பதிஞ்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரு வாரியம் இருக்குது தெரியுங்களா? வாரியம் இருக்குது, பண்ணியிருந்தோம் போச்சு. இல்லை நீங்கள் வாரியம்ன்ற சங்கம்ன்ற இருப்பீங்க. ஆனால் இது வந்து மத்திய அரசில் வந்து இது தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒரு வாரியம் இருக்கு. ஆமாம், அதில் வந்து சங்கம் பண்ணி வச்சுருந்தோம். தொழிலாளர் சங்கம் சொல்லி சரி, அது மெயின்டைன் பண்ண முடியல, எடுத்து பார்க்க ஆள் இல்லை. ஆனால் இதுக்கு மாதம் மாதம் ஒரு ஸ்டைபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க, மத்திய அரசுலேருந்து கொடுக்குறாங்க, மாநில அரசும் கொடுக்குது. நீங்கள் முறையாக பதிஞ்சிங்கன்னா அதுக்கான இதுகள்லாம் கிடைக்கும். நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த இதில் இருக்கீங்க? எல்லாருமே வந்து உரியாளர் தானே? சோளம் வந்தால 20 வருஷமாக தேங்காய் உரிக்கிறேன். அமைப்பு சாரான்னு சொல்லி அமைப்பு சாரான்னு பேங்கிலாம் ஐஓபி பேங்கிலாம் பணம் போட்டோம் சார், வாடிப்பட்டியில். சரி, அது என்ன பெனிஃபிட்டும் இல்லை, ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. நீங்கள் இப்போ பதிங்க, இப்போ பதிஞ்சிங்கன்னா இப்போ வந்து எல்லா சர்க்காருமே வந்து அரசு வந்து எல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. முறையாக பதிஞ்சிங்கன்னா அதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் 55-60 வரைக்கும் வேலை பார்க்குறாங்க, இதுக்கு ஒரு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்கல. நாங்கள் 15 தான் வச்சுருந்தோம். எல்லோரும் உங்களை காமிங்க, ஏ எங்கிட்ட காமிங்க, ஏ காமிங்கப்பா, உரியாளர் எங்களைப்பெல்லாம் காமிங்க, கஷ்டப்படுறீங்க. ரொம்ப நன்றி. இந்த இடத்துக்கு பேர் இந்த இதுக்கு வந்து கடப்பாறைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. அதுமேலாம் தேங்காய் வச்சுருக்காங்க.
இது புற அந்த தயாரான தேங்காய் இது வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய அந்த மூட போட்டு வச்சுருக்காங்க. முக்கியமான வேலையா அண்ணே, தென்னை நலவாரியம்னு ஒன்று இருக்குண்ணே, அதில் முறையாக பார்த்திங்க எனக்கு வந்து உங்களுக்கு இந்த ஒரு 60 வயசு ஆனாலும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ யாருமே நீங்கள் இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கீங்க, இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க.